பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்களை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒருத்தனுக்கும் தகுதி கிடையாது. என்ன நாச்சியப்பன் சார், வந்ததிலிருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் காசு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு தலையை குனிஞ்ச மேனிக்கே நின்னுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன? யாருக்கே வேணும் உங்க காசு எல்லாம், உங்க புத்தி எல்லாம் எப்படித்தானே போகும்? காசு சொத்து ஜாதி இதே பிடிச்சிட்டு நில்லுங்க. இவங்களுக்கெல்லாம் எதார்த்த வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத சக்தி, பணத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னு இவங்களுக்கெல்லாம் புரியாது, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தோட இதோ மிஸ்டர் நாச்சியப்பனும் சேர்ந்துட்டாரு. இவரோட ட்ரூ கலர்ஸ் இப்பதான் நான் பாக்குறேன். இவர் சொன்ன வார்த்தைக்காக நான் என் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷத்தை இழந்திருக்கேன் தெரியுமா சக்தி? என் ஃப்ரெண்ட்ஸ கூட வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு, ஒரு பர்த்டே கொண்டாட விட மாட்டாரு. பத்து நிமிஷம், வெறும் பத்து நிமிஷம் நான் காலேஜ்ல இருந்து லேட்டா வந்துட்டா போதும், 1008 கேள்வி கேட்பாரு. சக்தி, ஃபர்ஸ்ட் டைம் சக்தி, ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாரு தெரியுமா? 3 மாசம் என்கிட்ட முகம் கொடுத்தே பேசல, மென்டல் டார்ச்சர் கொடுத்தாரு. வாய திறந்தாலே கோல், அச்சீவ்மெண்ட், லட்சியம், கனவு, சீவோன்னு. கடைசியில காசுக்கு ஆசைப்பட்டு மிஸ்டர் குணசேகரன் வந்து பொண்ணு கேட்டதும் என்னை தூக்கி கொடுத்துட்டாரு. சக்தி, நீ நல்லவனா இருக்கிறதுனால என் லைஃப் ஸ்மூத்தா இருக்கு, ஆனா நான் பார்த்த கனவே வேற சக்தி. I wanted to be a scientist. ஆனா இந்த ஆளு ஆசைக்காக நான் காமர்ஸ் படிச்சேன். மொத்தமா என் லைஃப காலி பண்ணிட்டாரு சக்தி. மா ரொம்ப பேசாதமா, அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து பணம் தரோம்னு சொல்றோம்ல, எதுக்கு தேவையில்லாம பேசுற? அப்படியெல்லாம் சும்மா பேசுறது தானே மலையப்பா, இப்படியெல்லாம் பேசுறது தானே பெரிய அமௌண்டா கறக்க முடியும். ஏமா நேரடியாக கேளுமா, எவ்வளவு வேணும்? 100 கோடி ரூபாய். 100 கோடி? ஏ அப்பா, உடனே வாயடிச்சு நிக்கிறீங்க. 100 கோடி வேணும், கொடுப்பீங்களா? இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்களோ அதுக்கு மேல 1 ரூபாய் வச்சு நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன், எடுத்துட்டு ஓடுங்கயா. எல்லாரையும் பேச விட்டு அமைதியா வேடிக்கை பாக்குற நல்லவரே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காசுக்கு ஒரு கும்பிடியா? காசு கொடுக்கறீங்களா? காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணோம், என் வீட்டுல எல்லாரையும் விட்டுட்டு உன் பின்னாடி ஓடி வந்த, உன்னை நம்பி தானே வந்த. இப்ப உன் குடும்பத்தை பார்த்ததும் என்னை விட்டுட்டு ஓடிட்டல்ல.
எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? எதுக்காக என் கூட பிள்ளைங்களை பெத்த? ஓடி கொடிய காசு வச்சு என்ன தயா பண்ண போறீங்க? உங்க சாவை தள்ளி போடுற சக்தி உங்க காசுக்கு இருக்கா? இல்ல உங்களுக்கு வந்த வியாதியை தான் திரும்பி போக வைக்க முடியுமா? உங்க காசால என்ன தயா முடியும்? ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல லட்ச லட்சமா காசு கொடுத்து மாத்திரை வாங்கி திங்க முடியும், ஆனாலும் சில வியாதி குணமாகாது. உங்க காசால ஆரோக்கியத்தை வாங்க முடியாது, நிஜ சந்தோஷத்தை வாங்கவே முடியாதியா? ஒரு மண்ணும் முடியாது. கையில காசு இருக்குன்னு பந்தவா தெரியல, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒரு மண்ணும் பண்ண முடியாது. பணத்தை சேர்க்க ஓடி 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 ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு நிப்பீங்க பாருங்க, அன்னைக்கு வாழ்க்கையோட நெசம் நெத்தி பொட்டில் அடிச்சு நிறுத்தும். ஐயோ, ஓடுற ஓட்டத்துல யாருக்கும் நல்லது செய்யாம போயிட்டோமே அப்ப தோணும், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. பணம் தரம் காசு தரன்ட்டு பேசுனீங்க, போட்டுருவேன் பாத்துக்க. நாஜப்பன் சார், ரொம்ப நன்றி. உங்ககிட்ட சில விஷயம் பேசலான்னு தான் நினைச்சு வந்தோம், ஆனா அதுக்கான அவசியம் இல்லைன்ட்டு நல்லா விளங்கிருச்சு சார். நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் நல்லா விளக்கிட்டீங்க. எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? அதான் பணம் வேணாங்கிறீங்கல்ல, சத்தம் இல்லாம வேலையை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதானே? ஏமா, சாமி முன்னாடி நின்று எனக்குன்னு ஆட்சியப்பனுக்கும் திருமணம் பந்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மூணு தடவை சத்தியம் பண்ணிட்டு தாலியை கலட்டி உண்டியல்ல போட்டு திரும்பி பார்க்காம போயிடணும், இதான் எங்க முறை. யோ, ஆமா, இதெல்லாம் கடவுள் வந்து உங்ககிட்ட சொல்லுச்சா? ஒரு பொம்பளைய கஷ்டப்படுத்தி அவ தாலியை கழட்டி உண்டியல்ல போடு, அப்பதான் நான் ஏத்துக்குவேன், இல்லாட்டி ஈட்டிய கொண்டு குத்திருவேன் சொல்லுச்சா?